ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் பாகம் மூனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கேரளாந்தகன் ஆதித்ய கரிகாலன் இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்டது. முதல் இரண்டு பாகமுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவது பாகம் எப்படி இருக்க போதே, இதோட கதைக்களம் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஆதித்ய கரிகாலன் பாகம் மூணு, இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் எப்படி கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே ஒரு விடையாக தான் இந்த புக் உங்கள் முன்னாடி நிற்கும். அதாவது கல்கி சொல்ல மறந்த, சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டு சென்ற கதையை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக்கு. கொஞ்சம் மாறினா கூட என்னடா இப்படி எழுதிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசக்கூடும். அதெல்லாம் தாண்டி அந்த சென்சிட்டிவான டாபிக் எடுத்து நான் எழுதி காட்டுவேன், அதுலேயும் நான் ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஆதித்ய கரிகாலன் யாரால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். இதுவும் ஃபேண்டசியான கதை தான், புனைப்பு கதை தான். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டி இல்லை, பட் க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு சொல்லலாம். இப்படி தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகித்து எழுதியிருக்காரு. அந்த யூகம் வந்து ரியாலிட்டிக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஆதித்ய கரிகாலன் முதல் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தமசீலியை கொன்னதுக்காக ஆதித்ய கரிகாலன் எப்படி பழி வாங்குறாரு, வீரபாண்டியன் தலையை கொய்கிறாருன்னு இருக்கும். வீரபாண்டியன் தலையை கொண்ட கோபுர கேசரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. அந்த புக் செம ஃபேமஸாக இருந்துச்சு, இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்டது. அதை பற்றி ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டாவது பாகம் வந்து ராஷ்டிரக்கூடர்களை எதிர்த்து ஆதித்ய கரிகாலன் எப்படி சண்டை போட்டார், அதில் எப்படி ஜெயித்தாருன்னு இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில இடத்துல ஸ்லோனஸ் ஃபீல் ஆனாலும் ஓவராலாக பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த புக் கேரளாந்தகன் ஆதித்ய கரிகாலன், ஆதித்ய கரிகாலனோட ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆதித்ய கரிகாலனை கொன்னது யார், அவரை பிரிஞ்சு அருள்மொழி எப்படி வந்து வருந்தினார், 18 வருஷம் தவமாக இருந்து தன்னோட அண்ணனுக்கான பழியை எப்படி தீர்த்துக்கிட்டாரு, யார் ஆதித்ய கரிகாலனை கொன்னான்னு தெரிஞ்சுக்கவே அருள்மொழி, அதாவது நம்ம ராஜராஜ சோழனுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகும். அதுக்கு அவர் என்னென்ன கஷ்டமாக பட்டார், எப்படியெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படி கொன்னவங்களை எதிர்த்து ஜெயித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு இன்ப பிரபஞ்சன். இதை வாசிக்கிறப்ப இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கிளியர் கட்டாக இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜனை காட்டின விதம், அதாவது எடுத்தோன்னா அவர் பழி வாங்கலை, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆயிருக்கு. கடற்படைக்கும் கடற்படைக்குமான போர், நிலப்படைக்கும் நிலப்படைக்குமான போர், அந்த காட்சியை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் இன்ப பிரபஞ்சன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அட் அ டைமில் ரெண்டு போரையும் காட்டுவார், அது பார்க்குறப்பே டக்கு 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 டக்குன்னு பேஜ் மூவ் ஆன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு அந்த காட்சி. அதாவது திடீர்னு கடற்படையை காட்டுவார், அதில் நடக்கிற போரை காட்டுவார், டக்குன்னு வந்து என்ன காட்டுவார்ன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் நடக்கிற போரை காட்டுவார். இந்த மாதிரி அந்த விஷயங்கள், அந்த போரை கையாண்ட விதம் வந்து அசத்திட்டாருன்னா சொல்லும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடால புறநானூறு பாடலாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட புராண பாடல்களை எடுத்து வைக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காந்தலூர் சாலை ஏன் ஆதித்ய கரிகாலனை கொல்லணும், அதுக்கான பின்னணி என்ன, அதை வந்து நீங்கள் இந்த புக்கு படித்தா தெரிஞ்சுக்குவீங்க. இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன். மதுராந்தகனோட கேரக்டர், ராஜேந்திர சோழனோட கேரக்டர், அதாவது அவன் வந்து சின்ன வயசு பையனாக இருப்பான், அவனை காட்டியிருக்க விதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்தியத்தேவனுக்கும் அவனுக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாகவே காட்டப்பட்டிருக்கும். வந்தியத்தேவனோட கேரக்டரும் ரொம்பவே அழகாக எழுதப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். குந்தவைக்கான கேரக்டர், அந்த ஒரு சீன், அதாவது ஒரு பொண்ணாக எதிரிகளை எதிர்த்து நிற்கிறது, ஆண்களுக்கு மட்டும் சோழ தேசத்தில் வீரம் இல்லை, பெண்களுக்கும் இருக்குன்னு காட்டுற அந்த சீன், அது வந்து தாறுமாறாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதாவது எழுதியிருக்க விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ்ஸ்க்குள்ளே வருவோம். நெகட்டிவ்ஸே இந்த புக்கில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ்ஸ் கட்டாயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை கடந்து போகணுன்னா பாண்டியர்களோட கோட்டை எது, பாண்டியர்களை தோக்கடிச்சுட்டா போக முடியும்னு சொல்லிட்டு ராஜராஜன் உணர்வார். மாணிக்கன் வந்து அவருக்கு எதிராக வந்து நிற்பான், மாணிக்கனை தோக்கடிச்சாதான் அதுக்கு முன்னேறியே போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். மாணிக்கனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாகவே ஸ்கெச் பண்ணப்பட்டுச்சு, அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எங்கே எனக்கு வந்து நெகட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த எல்லைக்கு போன பிறகு வீரர்கள்லாம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒத்தையாளாக போய் அங்கே பேச போவார், பாண்டியர்கள் கூட பேச போவார். பாண்டிய படையை அங்கே இருக்கும், அங்கே போய் ஒத்தாளாக பேச போகிறப்ப அவர் வந்து கொல்ல முயற்சிப்பாங்க, ஆனால் அவர் ஒத்த வீரராக வந்து தப்பிச்சு வந்துடுவார். அவர் அப்போ டைலாக்கு சொல்லுவார், நான் ஒத்தையாக வர்றப்ப ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வருவார். பட் அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பர்சனலாக ஓவர் பில்டப்பாக தான் தோணுச்சு. படத்தில் பார்க்குற ஒரு ஃபீலாக தான் வந்துச்சு, கமர்ஷியலாக இருந்துச்சு, பட் ரியாலிட்டியாக இல்லைன்னு தோணுச்சு. ஏன் இப்படி எழுதணும்னு தோணுச்சு, அந்த இடம் மட்டும் தோணுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா, ஆதனோட கேரக்டர் வந்து நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு 300 பக்கம் வரைக்கும் ஆதனோட பில்டப் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஆஹா, ஆதன்றா 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 அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா
வில்லன் எந்த அளவுக்கு பலமா இருப்பானோ அப்பதான் ஹீரோக்கான மவுசு கூடும். அப்படிதான் ஆதனோட கேரக்டர் வந்து மொத 300 பக்கம் வந்து வெளிப்படுத்தும். ஆதன் வந்து எந்த வகையிலுமே ராஜ ராஜ சோழனுக்கு சலச்சலை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி கட்டம் வர்றப்ப ரொம்ப ஈஸியா ராஜராஜ சோழன் வந்து ஆதனை ஜெயிச்ச மாதிரி காட்டிடுவாங்க. ஏன்னா இப்படி சப்பன் முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணும். ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருள்மொழி வந்து 1000 கரிகாலனுக்கு சமம், அவர் வந்தாருன்னா காந்தூர் சோழனா அசால்ட்டா அழிஞ்சு போயிருன்னு சொல்றப்ப எடுத்து நிக்கிறேன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, ஆதன் வந்து 1000 அருள்மொழிக்கு சமம்னு சொல்லிட்டு சிரிப்பான். அதே மாதிரி குற்றவாளிகளை பிடிச்சிருவாங்க, அதாவது ஆதித்த கரிகாலன் கொன்னது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் பிடிச்சிருவாரு. பிடிச்சு அவங்கள்ட்ட கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆம்படா நாங்க தான் கொன்னோம்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள் முன்னாடியும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட கண்ணை பயமே தெரியாது, ஏன்னா அவங்க காந்தலூர் சாலையை சேர்ந்தவங்க. இந்த அளவுக்கு பில்டப் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, 25 வீரர்கள் வந்து, வெறும் 25 வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட 400 சோழர் வீரர்களை தோக்கடிப்பாங்க. 25 காந்தலூர் வீரர்கள் 400 சோழர் வீரர்களை தோக்கடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட வீரமிகுந்த காந்தலூர் சாலை போர்ல காந்தலூர் சாலை வீரர்களை வந்து ஈஸியா தோக்கடிச்சிருவாரு ராஜராஜ சோழன். ஆதனை ஈஸியா தோக்கடிச்ச மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது 1000 அருள்மொழிக்கு சமம் சொன்ன ஒருத்தனை வந்து ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சது வந்து எனக்கு வந்து என்னடா இது அப்படின்னு தோணுச்சு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஹீரோக்கும் வில்லனுக்கும். ஃபர்ஸ்ட் 300 பக்கத்துல, கடைசி அந்த 71 பக்கத்துல வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்சனால அந்த வில்லனுக்கான ஸ்பேஸ் காணாம போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த புக்கை எடுத்தீங்கன்னா மிக வேகமா பேஜஸை புரட்டுவீங்க, ஸ்லோனஸ் நீங்கள் எங்கேயுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது, டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து புக்கை கீழே வைக்கணும்னே தோணும், அது அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த அப்படி தான் தோணும். அந்த மாதிரி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இதில் வந்து ஏகப்பட்ட விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னது யார் அப்படிங்கிறதுக்கான விடை மட்டும் இல்லை, ராஜராஜ சோழனோட முதல் போருக்கான விடையும் இதில் இருக்குது. ரொம்ப அழகாகவே எழுதியிருக்காரு. அதை கனெக்ட் பண்ண விஷயம், அந்த ஆதித்ய கரிகாலன் கொலையையும் காந்தலூர் சாலை போரையும் கனெக்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அது வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உத்தம சோழனோட ஆட்சி பீரியடில் எப்படி இருந்துச்சு சோழ நாடு அப்படிங்கிற விஷயமாகட்டும், மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமாகட்டும், ஆதித்ய கரிகாலன் கொன்னவனை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மதுராந்தகனோட கேரக்டர், அதாவது ராஜேந்திர சோழன் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பான், அந்த விஷயம், அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ண விஷயமாகட்டும், அண்ட் குந்தவையோட கேரக்டரு, அது மட்டும் இல்லாமல் வானதியோட கேரக்டர், அண்ட் பஞ்சமா மாதேவி அவங்களோட கேரக்டர், இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே அற்புதமா இருந்துச்சுங்க. முதல் பாகம் இரண்டாவது பாகம் படிச்சுட்டு தான் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, படிக்காம படிச்சாலும் கொன்னது யாருன்னு உங்களுக்கு புரியும், ஆனால் படிச்சுட்டு படித்தா இன்னும் தெளிவு கிடைக்கும். மூணாவது பாகம் முதல் இரண்டு பாகத்துக்கு எந்த வகையிலும் சளைச்சது இல்லை, ரொம்ப அழகாவே இன்ப பிரபஞ்சன் இந்த கதையை எழுதி முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆதித்த கரிகாலன் இறப்பில் இருக்கும் வர்மங்கள் மற்றும் ராஜராஜ சோழனோட முதல் போர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யுவர் சேஸ் நண்பா, பை. இன்ப பிரபஞ்சன்ட்டையும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி கேட்கலாம், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே தரேன், இல்லை ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது, ஸோ அதிலே நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிக்கிறேன்.